ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பிக் பாஸ் சீசன் செவன்ல கியூட்டஸ்ட் கப்பல் மணி அண்ட் ரவீனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில அவங்க வீட்டார்கள் வந்து ரவீனா அவர்கள் கிட்ட, இதுக்காகவா நீ கேமுக்கு வந்த? உன்னை பலார்னு அரையணும் போல இருக்கு, நீ பண்றதெல்லாம் பார்த்து தனியா கேம் விளையாட மாட்டியா அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் மணி கிட்டயும் போய், எதுக்கு நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ற, உன் கேமை மட்டும் விளையாட மணி, இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காத, நீ ரவீனா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு, அவளோட கேம் வெளியவே தெரிய மாட்டிருந்த, அண்ட் உங்களை அவ்வளவு கலாய்க்கிறாங்க இந்த கண்டஸ்டன்ஸ், அப்பயும் நீங்க திருந்த மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா அவங்க ரெட் கோட் ரெட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளி உலகத்துல நடக்கிறது உள்ள போய் ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பேசின விஷயங்கள், இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் தப்பா போட்றியா இருக்கு வெளியே, நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி கேள்வியா கேக்குறதுக்காக ரவீனா அவர்களோட ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிக் பாஸ் மிகவும் கோபமாகி, இங்க வெளியே நடக்கிற விஷயம் உள்ள சொல்லக்கூடாது, கண்டஸ்டன்ஸோட மைண்ட் செட் என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னா, நீங்க அதை எடுத்துட்டு போய் ஒரு கோட்வேர்டு மூலியமா யூஸ் பண்ணி கண்டஸ்டன்ஸ் கிட்ட கன்வே பண்ணதுனால நீங்க இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி செம்ம கோபத்துல பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரவீனா கேட்டோன்னு செம்ம எமோஷனல் ஆகி, பிளீஸ் சாரி பிக் பாஸ் தெரியாம பண்ணிட்டாங்க, பிளீஸ் அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அப்பயும் பிக் பாஸ் கேட்கல, தயவு செய்து வெளியே போயிடுங்க, நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி மிகவும் கோபம் ஆயிட்டாரு. அண்ட் ரவீனா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்பவே கோவத்துல அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. சோ நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. சக்தி வந்து உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நீ எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்க, எனக்கு வந்து நீ கிடைச்ச ரொம்பவே ஹாப்பி. சீரியஸா? சீரியஸா? ஆமா. ஓகே. வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம பத்திரமா உங்ககிட்ட கொடுத்துட்டு வரேன். ஓகே. நீ மண்டே ஹேர் ஸ்டைல் கலச்சனா செட் பண்ணி. அழகா இருக்கு. Thank you. I love you. Thank you. I love you too. இவங்களா சமப்பாங்க அப்படினா நீங்க அதுக்கு ஏத்த ஸ்கோர் கொடுங்க. என்னத்தனம் குடுக்கறது? சமச்சாதானே குடுக்கறது. அதுதான். ஐயோ, ஒரு 4 மார்க். நான் பன்னீர் பட்டர் மசாலா செல்ல. அப்பா அது 4 மார்க். கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு சென்னை ஜங்ஷன் அப்படி பண்ண சொன்னா போத்தனூர் ஜங்ஷன்ல இருந்து புக் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வழியாவே வராது. நாங்க ட்ரெயின் வரதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி கோயம்புத்தூர் ஜங்ஷன் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க போய் கேட்டா, இங்க ட்ரெயினே வராத போய் கேக் புக் பண்ணீங்க சார். ஃபுட்டு ஆர்டர் போடுறோம். எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. எங்கள் அம்மா ஃபுட் ஆர்டர் போட்டு நம்ம வெளியே இருக்கோம்னு சொல்லியாச்சு. ஃபுட் ஆர்டர் போட்டு எங்கள் வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு போடாது. ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். சீரியஸாக பேசி அவங்ககிட்ட எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நான் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன் சொல்லி ஃபுட்டு கொண்டே கொடுத்து சொல்லியாச்சு. ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க ஒரு கேக்குறாரு, பிரதர் இப்போ நாங்கள் லொகேஷன் போயிட்டு இருக்கோம், அந்த லொகேஷன் தான் போகணுமான்னு கேட்கறாரு. ஆமாம், இந்த லொகேஷன் தான் போகணுமான்னு கேட்கறாரு. ஆமாம், நான் அங்கே தானே போகணும், ஏன்னா இந்த லொகேஷன் தப்பாக தான் போட்டிருக்கீங்கிறாரு. உங்களுக்குள்ள யார் அதிகமாக கேர் கொடுத்துப்பா? பா, சான்ஸே இல்ல, ரெண்டு பேருமே வந்து கேர் பண்ணிப்பீங்க. அவங்கள்ட்ட ஃபர்ஸ்டா எதுக்காக சண்டை போடாங்க? என்ன ரீசன்? பொசசிவ்னஸ்னால வந்திருக்கேன். அப்ப அடிக்கடி நீங்க பொசசிவ்னஸ்னால சண்டை போடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் லாங் ட்ரிப் எங்க நீங்க போனீங்க? ஊட்டி. எப்படி? இல்ல எனக்கு புரியல. இது நீ முடிஞ்ச.